ஒரு தெளிவு இல்லாம நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போவே கூடாதுங்க. முதல்ல அது கிளியர் பண்ணணும். உள்ளம் என்னன்னு இன்னும் தெளிவாகல. ஐயா கொஞ்சம் தெளிவுபடுத்தலாமா? சரியா, நீங்க யாரும் தப்பா நினைச்சீங்க, இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். எப்படி இன்னைக்கு நாம ஆசீர்வாதம் இல்லாம தமிழ்நாடு உக்காந்துருக்கு, இந்தியா தேசம் இன்னமும் இன்னொருத்தர் நம்பியிருக்கணும்னாக்கா சத்தியம் சரியா தெரியாம உக்காந்துக்கிறோம். உங்களுக்கு இவ்வளவு கொடுத்தனா நான் கொடுத்தது, உங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு? எதுவுமே இல்லையா? ஒன்னும் இல்லாம வந்து வந்தீங்களா? அப்படிப்பட்ட ஊழியக்காருக்கு ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமை நம்மள்கிட்ட என்ன? ஒரு ரூபாய் கூட இல்லையா? வாவ், இவருக்கு யார் சப்போர்ட் பண்ண போறீங்க? நில வா, கம் ஆன், கம் கம் அண்ட் சப்போர்ட். சரி, நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இவரு ஜோம் பண்ணுங்க, எல்லாம் கை தூக்கி ஜோம் பண்ணுங்க. நீங்க அங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, நில்லுங்க. உங்களுக்காக அங்க ஜோம் பண்ண போறாங்க. அவங்க ஜபம் உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாற்றும். லெட்ஸ் ப்ரே, லெட்ஸ் ப்ரே. நில்லுங்க. எவ்வளவு வந்திருக்கு? 60 ரூபாய். எந்த கூட ஜோம்ல வைக்க கூடாது, அந்த புத்தி மட்டும் மாத்திரணும். நம்ம இதுவும் வச்சீங்க, இதுவும் வச்சீங்க. வா, மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை எல்லாமே தந்து உயர்த்தி வைத்த நல்ல தெய்வமே, ஒன்றும் இல்லாத இவருக்கு எல்லாமே தந்து உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. இத பாட்டி ஒருத்தர் பாடணும், பாருங்க, இவரை சொல்லி பாடுங்க. முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றே, அழகான கண்கள் இவரை கண்டதாலே கை நிறைய பாணம் வந்து சேர்ந்ததையா. நியாயம் ஒண்ணு இல்லாம வந்த எந்த நம்பிக்கையில நீ வந்த? அப்பா அப்பாக்குறாராம். என்ன அப்பா அவரு வண்டியில பெட்ரோல் ஓட்டிட்டு வந்தாரு, வண்டியில பெட்ரோல் இல்லாமே வந்துக்கிறார் பாருங்க. எல்லாம் ஒரு கை தட்டுங்களா, வரோம் பெட்ரோல் இல்லாம வண்டி ஓட்டின ஒரு பகாமெரிய ஊழியக்கார் இந்தியா தேசத்துல. ஆமாவா இல்லையா? நெக்ஸ்ட் இவரு தான் பாருங்க. ஐயா எங்க கிளம்புறீங்க? என்னங்க எவ்வளவு இது? நீங்க போடுங்க ஐயா, ஹெல்ப் பண்ணீங்க. இதான் ஊழியக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணையா, பணம் விஷயத்துல ஹெல்ப் பண்ணையா. என்னங்க என்ன வாங்கயா, வாங்க வாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் இட். நீங்க யாரும் எடுக்க வரல, உங்களுக்கு என்ன வந்திருக்கிறாங்க? மைண்ட சேஞ்ச் பண்ண, வாங்கி டப்புக்கு டப்புக்கு டப்புன்னு உள்ள விட்டுறோம். 5 ரூபாய் 10 ரூபாவோன்னு தெரியாம அந்த மைண்ட் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க ஊழியத்துல ப்ராட் மைண்ட் வரணும். பயப்படாதீங்க, பணத்தை பார்த்து 1,00,000 கோடி உங்க கையில கொடுக்க ஆண்டு வல்லவரா இருக்கிறார். மற்றவங்க கோடி லட்சங்கள் அவர் கையில வந்து போவோம்.
ஆமென். அத்தைய ட்ரான்சாக்ஷன் ஊழியக்காரவ ஊழிய பண்ற ட்ரான்சாக்ஷன் ஆமென். ஐயப்பா thank you my lord. பாரு ரெண்டு பேர் என்றாங்க, ஒருத்தர் தடுத்து கரண்ட பிடிச்சிருக்காரு, இவரும் எல்லாம் அடுக்குறாரு, என்ன ஒற்றுமை பாருங்க. இந்த ஒற்றுமைக்காக எல்லாரும் கை தட்டுங்களேன், நல்லா கை தட்டுங்கயா. இந்த ஒற்றுமை எல்லா சபைக்குள்ளயும் எல்லா ஊழியர் மத்தியிலும் வந்துருச்சுன்னா 7500 மீதம் தேவையா இருக்கிற 7500 திருவண்ணாமலைக்கு ஊழியக்காரங்க எழும்புவாங்க. வேணுமா இல்லைங்களா ஐயா? வேணுமா இல்லையா? 7500 ஊழியக்காரங்க நமக்கு வேணுமா இல்லையா? ஏமான் சில பேர் இவருக்கு வந்து இவ்வளவு வந்துருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நமக்குள்ள. பைபிள் அது உங்களையும் கத்த பிளஸ் பண்ணுவோம். எவ்வளவு இருக்கையா ஜெல்தி எனக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
எல்லாமே ஒரு 1000 ரூபாய் தேர்மா இப்படி உல்டா பண்றீங்களோ? 1 2 சரி நீங்களே ஏனுங்க. இது உங்களுடையா சந்தோஷமா? ஒண்ணு இல்லாம இருந்தீங்கல, நீங்க ஆண்டவங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வாங்க நில்லுங்க. உங்க ஒவ்வொரு ஃபெலோஷிப்லயும் இதுதான் என் ஃபெலோஷிப்ன்றது, புரியுதுங்களா? ஃபெலோஷிப்ன்றது ஊழியர் ஐக்கியன்றது மாவட்டங்கள்ல இன்னைக்கு ஒரு கூத்தாவே மாறிட்டு இருக்கு. இதுதான் ஒன்னா சேர்ந்து பழக கத்துக்கணும், இருக்க கத்துக்கணும், வாழ கத்துக்கணும், கொடுக்க கத்துக்கொள்ளணும். நீங்க பாரு, ஒன்னு இல்லாம வந்த இவருக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் இன்னைக்கு இவருக்கு ஒரு ஒரு மூட்டை அரிசி வரும். ஒரு மாசம் என்ன பண்ணலவங்க? இந்த ஊழியம் செய்யாம இவர் எந்த ஊழியம் நம்ம செய்ய போறோம்? கொடுக்கிற சகோதரியும் நம்ம நேசிக்க மாட்டேன். முன்னாடி வந்துக்கிற பொறுப்பு உங்க பொறுப்பு என்ன? அவர் புரிஞ்சுக்கிற முதல்ல என்ன கொடுக்கணுங்க? கொடுக்கணுமா இல்லையா? இப்ப உங்க விசுவாசி உங்களுக்கு கொடுக்கணுமா? கொடுக்குறாங்களா? எவ்வளவு கொடுக்குறாங்க? 100 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்குறாங்களா? சரி, இப்போ நீங்க ஊழியக்காரர் இது பண்ணுமா இல்லையா? அப்ப பண்ணுங்க. எவ்வளவு கொடுக்கணுங்க? எனக்கு தேவை, ஏன் பணம் இல்ல, அது உங்க பணம். எவ்வளவு? 170 ரூபாய். அது நீங்க கொடுக்கலாம். இங்க உங்களுக்கு உதவி செய்தவங்களுக்கு வண்ண என்னன்னாங்களே அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம், தப்பு இல்ல. அதை நீங்க டிவைட் பண்ணி கொடுங்க, பரவாயில்ல. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் டைம் ஆகுது, சில்லறையா கொடுக்குறீங்களோ சரி, ஏதோ நோ ப்ராப்ளம் கொடுங்க. முதல்ல சின்னதெல்லாம் போயிடுச்சனா பெருசு யாருக்கு? வாங்க, உங்களுக்கு உதவி செய்தாங்கல்ல முதல்ல 1 2 அந்த ஐயா 3 பேர் வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோலுக்கு கத்தர் அற்புதம் செய்துகிறார். என்ன ப்ராப்ளம்? சரி, அவர் உள்ளத்துல வந்திருக்குது.
சரி இப்படி நின்று ஓகே எல்லாம் கவனிக்கிறீங்களா. இப்ப இவர் பண்ணது வந்து பழைய ஏற்பாடு, என்ன ஏற்பாடு அது கட்டாயமா செய்யணும் செய்துட்டாரு. இப்ப புதிய ஏற்பாடுக்கு வருவோம். பார்க்கலாம் கர்த்தர் உள்ளத்துல கிரியை செய்யறாரா. பழைய ஏற்பாடு விசுவாசிங்கன்னா ஊழியக்காரன் தான். இன்னைக்கும் 99% நம்ம தேசத்துல இருக்கிறாங்க, புதிய ஏற்பாடுல இன்னும் வரல. ஆனா பிரசனம் பண்றாங்க ஆனா செய்யறது இல்ல. இவரை செக் பண்ணலாம். தஸ்ம பாகம் வந்து உங்க லோயாலிட்டின்னு வாங்க, நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்களான்ட்டு. காணிக்கின்றது வந்து உங்க ஆட்டிடியூடு, உங்க குணத்தை காமிக்குது. புரியுதா உங்களுக்கு? தசமபாகம் கொடுத்துட்டேன் காணிக்க கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம விசுவாசிங்களுக்குள்ள என்னைக்கும் இந்த கேள்வி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆட்டிடியூட உடைக்கணும். அந்த ஆட்டிடியூட உடைக்கணும்னாக்கா முதல் இவருக்குள்ள இருக்கிற அந்த ஆட்டிடியூட உடைச்சாதான் அவர் ரிலீஸ் ஆகி மறுபடியும் அவர்கிட்ட இருக்கிற மீதம் இருக்கிற பணத்துல உங்களுக்கு கொடுக்க முடியும். எதனா கிரியை செய்யறாரா? ஒன்னும் அசைவு இல்லை. இதுக்கு நாம என்ன பண்ணோம்? நாம ஜெபம் பண்ணுங்க. Let's pray again. Stretch your hand. இந்த கரங்களை தீட்டி ஜெபம் பண்ணுமா? ஐயா உள்ளத்தை நீங்க திறங்கப்பா, ஒரு காரியத்தை செய்யப்பா. நான் சிரிக்க சொல்லுங்க, இட்ஸ் a very serious issue, very serious issue. இன்னைக்கு ஏன் ஊழிய வளரல, ஏன் ஆத்து மக்கள் சபையில ஆசீர்வதிக்கப்படல, இன்னும் வறுமையிலே இருக்கிறாங்களே. ஒரு நம்மளை பார்த்து எஸ்சி கடவுள் சொல்றாங்களே, வேதனையா இல்லையா? இதுதான் இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான், தெளிவு இல்லாதனாலதான் நம்ம கடவுளை பார்த்து நீங்க எஸ்சி கடவுள்னு சொல்றாங்க. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபி நல்ல பிதாவே. லெட்ஸ் செக் இட் அவுட். வாட் டு பீ, என்ன நடக்குது பார்க்கலாம். அவரும் என்ன நடக்குது பார்க்கலான்னு நின்றுக்கிறாரு. இப்ப அவங்க எதுக்கு தெரியுமா ஜெபம் பண்ணாங்க? உங்களுக்கு காணிக்கையில நீங்க தசமம் பாகத்துல உண்மையா இருந்துட்டீங்க, ஆனா காணிக்கையில இப்போ தசம பாகம் மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க விசுவாசிங்க, காணிக்க வார வாரம் கொடுக்குறாங்களா? அவங்க உண்மையா இருக்கிறாங்க, நாம உண்மையா இருக்கிறோமா? இருக்கணும்ன்றீங்களா? இருக்கிறீங்களா? எப்போ இப்ப இருக்கு? இப்ப எதாவது செய்யலாமே இல்லையா? அப்ப என்னதுக்கு எது உங்களை தடுக்கிறது? அவர் சொல்றாருல, நான் இருக்கிறேன் நீ இருக்கிற, எது உங்களை தடுக்கிறது? அப்போ எதாவது செய்யுங்க, போங்க. பணம் இருக்கா இல்லையா? யாருது பணம்? கத்து கொடுத்துட்டாரு, இப்போ அது உங்களுது. கரெக்டா நான் சொல்லி கொடுக்கறது உங்களது. இப்போ தசமாக கொடுத்துட்டீங்க, சசந்தோஷம், அது வந்து உங்க கடமை, கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம அடிச்சு திட்டி சாபெல்லாம் விட்டுறோம் சர்ச்சில் தசம பாகம் கொடுக்காத மேல. அவன் இல்லையா? இப்போ காணிக்கு வார வாரம் விசுவாசி கொடுக்குறாங்க, அதே போல ஊழியக்கார கொடுக்குறாங்களா? இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்காரு தசம பாகத்து, கொடுத்துட்டீங்க, மீதம் பணமும் இருக்கு. ஓகே, டைட்டெல்லாம் பண்றாரு பெல்ட் அப்படின்னு ஏதோ செய்ய போறாருன்னு. இப்போ மீதம் இருக்கிற பணத்துல உங்களுக்கு கொடுக்க மனசு இருக்கா இன்னொருத்தருக்கு? அப்ப செய்யுங்க. எது உங்களை தடுக்கிறது? ஆமால ஐயா, இருங்க இருங்க, அவர் மைண்ட் புரியலையா? உங்கள்ட்ட பணம் இருக்கா? இருக்கையா? இப்ப எது உங்களை தடுக்கிறது? இங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இவ்வளவு ஊழியக்காரத்தானே, அப்ப நீங்க செய்யலாமே இல்லையா? செய்யுங்க. அப்போ இப்போ உங்கள்ட்ட பணம் இருக்கா? இருக்கு. எங்கேயோ போதிது. சரியா சரியா சரியா, நான் ஐயா நான் உங்களை கேட்கிறேன், நான் தெளிவா பேசுறேன்னா? ஆ ரைட், நான் தெளிவா பேசுறேன். புரியல புரியல புரியல. ஓகே இப்ப பாருங்க,
நமக்கு கர்த்தர் பணம் கொடுக்குறாரு. நம்ம காணிக்கு தசம பாகம் கொடுத்துட்டோம், அது நம்முடைய கடமை. ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணணும், சம்பாதிக்கிறதுல கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்முடைய குணத்தை ஆண்டவர் செக் பண்றாரு, சரியா? காணிக்கும் கேட்கிறாரு, அது புதிய ஏற்பாடு. கட்டாயமான விசனமாயம் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்காரா? அப்ப இந்த வசனம் நமக்கு தெரியுது, ஆனா என்ன பண்ணல? இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இப்ப வசனம் தெரியும், கையில பணமும் இருக்கு, ஆனாலும் அப்படி நின்றுட்டு இருந்தாக்கா கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணுவாரா? பிளஸ் பண்ண மாட்டாரு. யாரு இப்ப எல்லாருக்குமே கொடுக்கணும், நான் எப்படி கொடுக்கலாம்? எல்லாருக்கும் தேவையில்லை. கர்த்தர் உங்க உள்ளத்துல யாரு கேவுறாரோ அவங்களுக்கு போய் கொடுங்க. பரிசுத்தாவியானவர் உங்களை எப்படி நடத்துறாரோ, வரவேது வருது போயினேக்குது ஆசை காஞ்சிது. ஒன்றும் இல்லாத அவருக்கு எல்லாமே தந்து மீண்டும் வாங்குறாரே. எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு ஐயா? நீங்க வாங்கினீங்களே ரெண்டு பேர், எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு அவரு? 100 ரூபாய். இது இவருடைய ஆட்டிடியூட், சரியா? இவருடைய குணம். இவரை நான் நிறைய பிளஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், இது எல்லாத்தையும் கொடுத்துருந்தாருலாக்க. உண்மையா உங்களுக்கு நீங்க இந்த பணம் எல்லாம் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு மனசுல வச்சிருந்தேன். புரியுதா உங்களுக்கு? ஏன் ஆசீர்வாதம் இல்ல? திறந்த மனசு, விசுவாசம் இல்ல. இது போட்டோம் கத்திரி சொல்றாரா? இப்ப நான் தான் கத்திர ஸ்தானத்துல இருக்கிறேன் உங்களுக்கு, கரெக்டா? கொடுத்ததும் நானே, கொடுக்க சொல்லுகிறதும் நானே, வாங்குறதும் நானே, கரெக்டா? இதுதான் ஆண்டவர். இந்த சத்தத்தை கேட்டு எவன் கீழ்படுறானோ அவன் லைஃப் டாப் கிளாஸ் போயிருக்கு. ஒரு ஆளுக்கு தான் சொன்னாரு, நோ ப்ராப்ளம் செய்யுங்க. ஆமென். நோ ப்ராப்ளம் இல்ல, உங்களை வச்சு கர்த்தர் எங்க எல்லாரும் கண்ணன் திறந்தார். புரியுதா? நீங்க இன்னொரு பெரிய ஊழியத்தை செய்திருக்கீங்க, உங்க கிரியன் மூலியமா இன்னைக்கு இந்த வேலை செய்திருக்கீங்க. புரியுதா? பைபிள்ல பிரசங்கம் பண்ண தெரியாத, பேச தெரியாத சில மிருகங்கள், மரங்கள், செடிகள் எல்லாம் இன்னைக்கு நமக்காக பேசியிருக்கு. புரியுதா? உன் வாயில பேசினாதான் சத்தியம், இல்ல பேசாமலே நிறைய சத்தியங்கள் கர்த்தர் வெளியே வச்சிருக்கிறார். அது கண்டுபிடிப்பவன் தான் ஞானி. இன்னைக்கு நாங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், நீங்க பேசாம ஒரு பிரசங்கம் பண்ணிருக்கீங்க. உங்க கிரியன் மூலியமா ஒண்ணு இல்லாம வந்தீங்க. 170 ரூபாய் தான் செலவு உங்களுக்கு, மிச்சதெல்லாம் உங்களுக்கு, சரியா? என்ன வேணா நீங்க பிரியாணி சாப்பிடுறீங்களோ, யூனிட் வாங்குறீங்களோ, ஆனா போறதுக்குள்ள அந்த பணத்தை யாருக்குன்னு கொடுத்துட்டு போங்க, சரியா? உங்களை தேடி பெரிய ஆசீர்வாதம், 100, 200 இல்ல, 1000 கணக்கா, 1000000 கணக்கா கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவருடைய கை குறுகியனது அல்லன்னு வசனம் சொல்லியிருக்கேன். மோட்டு கை, இங்கிலீஷ்ல வந்து காணல, மோட்டு கை ஏதோ சின்ன கை இல்லைங்க, பெரியவரங்க. சாக்லேட் கிடைச்சதா? சாக்லேட் கிடைச்சியா? இது பணம் கிடைச்சதா? வேற என்ன வேணும்? அப்ப உட்காந்து அவர் ஒண்ணும் வேணான்ட்டாரு. நான் ஏதாச்சும் கொடுக்கலான்னு நினைச்சேன். எத்தனை பேர் புரியுதுங்க? இது இதுதான் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பண்ண ஊழியம். இப்படிதான் செய்தாங்க. அவங்களுக்குள்ள ஆவியனர் ஏறின உடனே வித்துட்டாங்க, ஆஸ்தியை வித்தாங்க, வீடை வித்தாங்க, பிசினஸ விட்டாங்க. சொல்லுங்க, எல்லாத்தையும் வித்து எங்க இருந்துன்னு போட்டாங்களா? இந்த காலத்துல அப்போஸ்தலரே இல்லையே, எங்க போடுறாங்க? இப்ப புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வாரேன், ஒன்னொன்னும் வாரேன். 98 ஸ்லைடு இருக்கு இந்த மாதிரி. எத்தனை ஸ்லைடுங்க? கரெக்டாக 9 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தானா, நான் 4:30 முடித்தேன்னா, இது எல்லாம் சீக்ரெட் கம்ப்ளீட்டாக. ஊழியனா என்ன, சபன் என்ன, ஊழியக்கர்னா யார், எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் கொண்டு சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் நான் என்ன பண்ணுறது, நீங்கள் வந்தது அந்த மாதிரி லேட்டாக வந்துட்டீங்க, என்னால் முழுசாக ஃபங்க்ஷன் பண்ண முடியல. எவ்வளோ முடியுதோ நான் சொல்லி கொடுக்குறேன், மீதெல்லாம் நோட்ஸில் இருக்கும், நீங்கள் பார்த்துங்க.
ஏமேன், சந்தோஷமாயா? அல்லேலூயா. இப்போ வாங்குறவங்க என்ன பண்ணணும்? அழுதுட்டு வாங்கணும். சொல்லுங்க. அழுதீங்களா நீங்க? அழுதலையே. கொடுக்குறவங்க எப்படி கொடுக்கணும்? சந்தோஷமா கொடுக்கணும். சிரிச்சிட்டு, சிரித்த முகமாய் சென்றிடுவேன் பார்த்துட்டு பாடுறாருல்ல. எப்பவுமே இதை கத்துக்கணும். ஊழியக்காரங்க கொடுக்கும் போது சந்தோஷமா சிரிச்சிட்டு கொடுக்கணும், வாங்கும் போது அழுதுட்டு கொடுக்கணும். எஸ், ஏன் யோக்கியம் இல்லாத எனக்கு கத்தர் இவ்வளோ கொடுக்குறாரு. புரிந்தவங்களுக்கு, எதுக்குமே தகுதி இல்லாத எனக்கு இவ்வளோ பணத்தை கொடுக்குறாரு, இவ்வளோ காணிக்கை கொடுக்குறாரு. டாடி உமக்கு நன்றி அப்பா. சொல்லுங்கய்யா, இந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள இருந்தா இன்னொரு லெவல்ல நம்முடைய ஊழியம் போவோம். ஏமேன். எத்தனை பேர் பணக்கார பாஸ்டர்களாக மாறணும்னு ஆசை? சொல்லுங்க, சொல்லுங்க. ஐயா, பணக்கார பாஸ்டரா மாறணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? சில பேர் கையை தூக்க மாட்டேங்கிறாங்களே, பணமே வேண்டாவா? அப்ப நான் உங்கள்கிட்ட வரவே இப்போ உங்கள்கிட்ட வந்து இங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். எதுக்கு பணம் கொடுத்துருங்க? இவருக்கு இன்னொரு யூனிட் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு நீங்க ஜோம் பண்ணும். ரெண்டு வேணுமா? ஏமே, இன்னொன்னு வேணுமா? அது நான் தரமாட்டேன். இல்ல, நம்ம ஃபெல்லோஷிப் கொடுப்பாங்க உங்களுக்கு. சொல்லாமா நானு? நீங்க வாங்கி தரீங்களா? ஐயா அப்பா, ஏந்தியா போயா, அவர் கை குடியா. ஐயா நீங்க ஓடி வாங்கியா, வாங்கயா, வாங்கயா. ஐயோ, நீங்களா வரல? நான் தானே கூப்பிடுறேன். நீங்களா வந்தா தான் தப்பு, கரெக்டா? நான் கூப்பிட்டா வரலாம். நீங்க ஆண்டு கூப்பிடுறதுக்கு முன்னாடி வரக்கூடாது. ஆண்டு கூப்பிட்டவொன்னு என்ன பண்ணணும்? வந்துடணும். போங்க, உங்க ப்ராமிஸ் அவர் பண்ணுங்க. இப்ப இவரே ஆண்டு சும்மா விட்டுருவாரா? சொல்லுங்க. இப்ப மறுபடியும் கத்தர் இவரை பிளஸ் பண்ண போறாரு. அங்க வரேன், வாங்கிட்டு ஒப்பிட்டே இருங்க. போங்க. நீங்க ஆண்டூர்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க கர்த்தர்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? வரும் 500 ரூபாய், 1000 ரூபாய், 100க்காகவா நீங்க ஊழியம் செய்யணும்? நாம தான் புரிஞ்சு ஊழியத்தை செய்ய மாட்டேன். இவருக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தாயா? அது உங்க இஷ்டம். இவர் அழகான இவரை கண்டதாலே எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கிறாரு. அவர் அழகான கண்கள் இவர் மேல் பட்டதாலே எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கிறாரு. யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து போய் அச்சி வைத்த நல்ல தெய்வமே. சொல்லுங்க. ஏமான், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் கலியா. அப்ப உங்களுக்கு கிடைக்கலையா? ஐயோ, இவங்களுக்கு கிடைக்கலையாப்பா? இவங்களுக்கு கிடைக்கலம்மா. கத்துடைய சித்தம் இல்ல, கரெக்டா? நீங்க கொடுக்குறீங்களா? அது உங்க இஷ்டம். அன்றோரே, அன்றோரே, எங்க ஜனங்க வரும் சாக்லேட் தான்ப்பா கொடுக்குறாங்க. அவங்க உள்ளெல்லாம் மாறி வாட்சை கழட்டி கொடுக்கட்டோம்ப்பா, மொபைல் போன்களை கழட்டி கொடுக்கட்டோம்ப்பா, பைக் எல்லாம் கொடுக்கட்டோம்ப்பா, ஏன் வீடெல்லாம் பத்திரம் மாத்தி எழுதி கொடுக்கட்டும்பா. அதுக்கும் காலம் வரும் சொல்றீங்களா? அது இன்னைக்கே வந்தது. உன்னை ரச்சனை நாள் இன்னைக்கு சொல்லியிருக்கு. இன்னைக்கு அனுகிரகத்தினாலா? அனுகிரக பெற்றுக்கிற காலமா சொல்றீங்க? பெடாத வாழ்ந்துங்கிறாங்க, கரெக்டா? அனுகிரகத்தை பெற்றுங்க அறாம உட்காந்துக்கிறாங்க, சிம்மாசனை கட்டிட்டாங்க, பெறாதவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க.
மாதிரி இவர் சொல்றாரு, குஷியா சொல்றாரு பாரு. இன்னைக்கு பெறாதவங்க எத்தனையோ பேர், இன்னைக்கு நம்ம மாவட்டத்தின் தலையெழுத்தை கர்த்தர் மாத்தணும். நீங்க சொன்னீங்களே நான் போய் கொடுக்குறேன், இது தாய் ஆதி அப்போஸ்தலர் சபை பண்ணுது, இதுக்கு தான் வாங்கோ, மறுபடியும் இந்த இடத்துக்கு வாங்க, அந்த மைண்டுக்கு வாங்கன்னு தான் கர்த்தர் கூப்பிடுறார். Am I right or wrong? எவ்வளோ ஆழமான விஷயத்தை பிசாசு அப்படியே சிம்பிளா மறைச்சு வச்சிருக்கான் பாருங்க. உக்காருங்க, நீங்க எல்லாம் சிம்பிளுங்க. சில இடத்துல போனீங்கன்னாக்கா தலையில் அடிச்சு அழுவாங்க, ஊழியர்கள் எழுந்து ஓடுவாங்க. வண்டிங்க கோல்டு 1 hour 1.5 லட்சம் 2 லட்சம் எல்லாம் கலெக்ட் ஆகும். என் டேபிள் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா காணிக்கெல்லாம் வாங்குறதெல்லாம் இல்லை, காணிக்கை பற்றி அறிக்கையெல்லாம் கொடுங்கன்றது இல்லை, டேபிள் அவ்வளோ பணம் வந்து உக்காந்துருக்கும். எவிடென்ஸ் வேணால் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்க, அப்படியே லைவாக போட்டிருப்பேன். ஆடி அப்போஸ்தலருக்கு மட்டும்தான் ஆண்டதா, நமக்கு இல்லையா? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆதி அப்போஸ்தலருக்கு மட்டும்தான் கிரியை செய்வார், நான் இல்லையா ஊழியக்காரன்? ஏன் நம்ம மைண்ட் அப்படி பின்னாடி போயிடுச்சு, சேஞ்ச் ஆகணுமா இல்லையா? கொடுங்க கொடுங்க. தம்பிங்க வந்துருக்குறாங்க இந்த குல்பர்கா வெள்ளிமாமி, இவ்வளோ பேர் வரத்துக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அது கண் கொள்ளா பார்த்துருக்குறாங்க, அவங்க அதுக்கு விட்னஸாக தான் இங்கே வந்திருக்கிறாங்க, கண் கொள்ளா பார்த்துருக்குறாங்க. இந்த தம்பி வந்து இப்போ இவருக்கு காசு கொடுத்தாருல, ஆண்டவர் உள்ளத்தில் பேசி சொந்த ஆட்டோவை இன்னொருத்தனுக்கு அதே இடத்துல ஆண்டு கொடுத்து ஆட்டோ கொடுத்தார். அப்படி கொடுத்த மகனை இன்னைக்கு மாசத்துக்கு இதே போல 25,000 ரூபாய் பில்டிங் எடுத்து சர்ச் நடத்த கத்த உதவி செய்திருக்கிறார். கேட்கலாமா? அவர்கிட்ட அவர் அவர் வார்த்தை அவர் வாயில சொல்றார், கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? சசிபா கம், one of the great man of God. ஒரு 2-3 பேரை கர்நாடகில செலக்ட் பண்ணி வச்சு அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். வேலை நான் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்து கர்நாடகா ஏசுக்காக. உள்ள அப்படி பத்தி எரியுது, கர்நாடகா ஏசுக்கு சொன்ன. இப்ப கூட கேக்குறேன், ஏன் என்ன இங்க கூட்டு வந்தீங்க தமிழ்நாடுக்கு? எனக்கு இஷ்டம் இல்லாப்பா கர்நாடகா, ஆனா இங்க ஒரு வாஞ்ச, என்னுடைய பாஷை, நான் என் தாய் மொழி ஜனங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும், என்னுடைய ஆசைக்காக என் கூட்டு வந்திருக்கிறார். இவருடைய லைஃப் நின்று குல்பர்தகல் கண்டித விஷயங்கள் அந்த நின்று இவர் எத்திர ஐ கேன் விட்னஸ் தம் ஹவ் த லார்ட் லெட் யூ அல்லிந்த ஹெங்கு நீ சேவை போதேன். ஓகே, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். தேவர் நாமக்கு ஸ்தோத்திரவாகலே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்தலக்கே தேவர் கற்கொண்டு வந்திருவதற்காக முதலாவதாக நான் தேவருக்கு ஸ்தோத்திரம் மாட்டேனே. முதலாவது இந்த இடத்துக்கு கர்த்தர் என்னை கூட்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனதாக அண்ணன் நான் ரொம்ப தேங்க்ஸ் செலுத்தினே, ஈ வந்து ஹொச ஸ்தலக்கே அவர் நான் கற்கொண்டு வந்திட்டார். அண்ணனுக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த புதிய இடத்துல அவர் கொண்டு வந்ததுக்காக. ஹல்லேலூயா, ஆமென். நிஜவாக அண்ணாவர் குல்பர்காக்கு வந்திருவாக தும்பா உத்தமவாத ரீதியிலே நாம் தேவர பிரசன்னத்தை அனுபவிச்சது. குல்பர்கால இந்த மீட்டிங் நாங்க நடத்தும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தை அளவில்லாம நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இவர் மீட்டிங் நடுவந்த சமயத்திலே அநேக பாஸ்டர்ஸ்கள ஜீவிதத்தில் தொட்ட பதலாவணையன நான் நோடிதேன். அந்த உபதேசத்தின் கூட்டத்துல அநேக ஊழியக்காருடைய வாழ்க்கை மாறியது நான் பார்த்தேன். குல்பர்கா பாஸ்டர் ஃபெலோஷிப் இன்சார்ஜ் நானே ஆகிருவதரிந்த பிரதியொப்பர பாஸ்டர் ஸ்திதிகதிகளு ஹேகிருத்தவ எம்பதாகி நானு ஆத்மதிந்த பாழ ஹத்திரவாகி நோடிதவனாகிதே. அந்த குல்பர்கா பாஸ்டர்ஸ் அசோசியேஷனுடைய முக்கியமான தலைவரா நான் இருக்கிறதுனால
ಎಲ್ಲರೂ ಊಳಿಯಕಾರನ ನಿಲಮೆಗಳು ಎನಕ್ಕೆ ನನ್ನಾ ತಿಳಿಯೋ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಈ ಒಂದು ಕೂಟದ ನಂತರ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಾಗುವುದನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಎಪ್ಪೋ ಇಂದ ಕೂಟವು ಸೆಮಿನಾರ್ ಮುಡಿದ ಉಡನೆ ಅವಂಗ ವಾಲ್ಕೆಲ ಪೆರು ಮಾತ್ರತೆ ಉಂಡಾಕಿನದ ನಾನು ಪಾತೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಆಮೆನ್. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸಮಯಕ್ಕೆ ಬಹಳ ತಡವಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ರು, ಆದ್ರೆ ಕೂಟದ ಎರಡನೇ ದಿವಸದಲ್ಲಿ 9 ಗಂಟೆ ಕೂಟ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತದಂತಂದ್ರೆ 8 ಗಂಟೆಗೆ ಬಂದು ಎಲ್ಲರೂ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದನ್ನ ನೋಡಿದ್ದೇನೆ. பாருங்க முதல் நாள் கூட்டம் வந்து லேட்டா ஆரம்பிக்கப்பட்டது, ஆனா ரெண்டாவது நாள் கூட்டத்துக்கு ஜனங்க 8-9 மணிக்கு சொன்னாங்க, 8 மணிக்கே வந்து ஜனங்க வசனத்துக்காக காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. யாருக்கும் ஒவ்வொரு சகாயம் மாடதிருவந்தவரு ஈ ஒன் மீட்டிங் நடிவ சமயத்தில் ஏனேனெல்லாம் அவரு கலக்கொண்டிருவதன நான் நோடிதேன். நோ பாருங்க யாரு ஒருத்தருக்கும் கொடுக்கூடாதுன்ற கொடுக்காத ஒரு மனசு உள்ளவங்க கூட இந்த மீட்டிங்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. நம்ம குல்பர்கத்தில் ஒரு தொட்ட ஆத்மஸ்தி என்னன்றே மைகளத்தன ஆகிது. பாருங்க எங்க குல்பர்கா பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லாருமே சோம்பேறியா ஊழியக்காரங்களா சோம்பேறியா இருப்பாங்க. ஈ ஒன் மீட்டிங் நடிவந்த சமயத்தில் ஆ ஒன் சோம்பேறிய ஆத்மவு பித்து ஹோகிரோதன நான் ஸ்பஷ்டவாகி நான் நோடிதேன். இந்த மீட்டிங் நடந்ததோ அப்பத்திலிருந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லா சோம்பேறியின் ஆவி அந்த இடத்துல இருந்து வெளியே கத்தர் ஏற்றினார். ஹல்லேலூயா. ஆ ஒன் கூட்டத முகாந்தரவாகி கேவல நனக்கு மாத்திர அல்ல, இடீ குல்பர்க பட்டணக்கு ஒன் தொட்ட உஜ்ஜீவன பருவந்ததாகி. இந்த கூட்டத்தின் மூலியமா ஒரு குல்பர்கா எனக்கு மட்டும் இல்ல, குல்பர்கா மாவட்டத்துக்கு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். இவர ஒன் சேவை முகாந்தர ವಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಂತೂ ನಾನು ಬಹಳಷ್ಟು ನಾನು ಬಲ ಹೊಂದಿದ್ದೇನೆ. ಪಾರ್ಗ ಇಂದ ಊಳಿತಿನ ಮೂಲಿಯಮ್ಮ ಎನ್ನುಡೆ ವಾಲ್ಕಲ್ಲ ನಾನು பெரிய ಬಲನೆ ಬೆಟ್ಟುಕೊಂಡಿರುಗ್ರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. ಇದಕ್ಕಿಂತಲೂ ಮುಂಚೆ ಇವರು ಸಾರುವಂತ ಸುವಾರ್ತೆ ನನ್ನಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಸಾರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯಾರು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಪಾರ್ಗ ಇಂದ ಮೀಟಿಂಗ್ ಮುನ್ನಾಡಿ ನಾನು ಹೋಗಿ ವಸನದ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಎನ್ನುಡೆ ಪ್ರಸಂಗತ ಅವರು ಕೇಕ ಮಾಡ್ತಿದ್ದಾಂಗ ಜನಂಗ. ಅನೇಕ ಜನರು ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು, ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಅವರು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಪಾರ್ಗ ಎನಕ್ಕೆ ಎನ್ನುಡೆ ವಾರ್ತೆ ಕೇಕಾಮ ಎನಕ್ಕೆ ವಿರೋಧ ಸಹಿತವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಇರುತ್ತಾಂಗ. ಆದ್ರೆ ಅಣ್ಣ ಬಂದು ಅದೇ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಅವರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತೇಳಿ ಅವ್ರು ಕಲಿಸ್ಕೊಡುವಾಗ ಅನೇಕ ಜನರು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದನ್ನ ನಾನು ನೋಡಿದೆ. ಇಂದ ಮೀಟಿಂಗ್ ಎಪ್ಪಡಿ ಪಿರರಿಗೆ ವಾರ್ತೆಯ ಪ್ರಸಂಗಿಕನು ಸೊಲಿ ಕೊಡುಗಮೋ ಅಂತ ಅದು ಕೇಟು ನಾವು ಹೋಗಿ ಸೇದ ಬೋದು ಜನಗಳು ಅದೇ ಸಂತೋಷವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಾಂಗ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟೋ ಪಾಸ್ಟರ್ಸ್ಗಳು ಕಣ್ಣೀರಿಡುವುದನ್ನು ನಾವು ತಿನ್ ದಿವಸ ನೋಡಿದ್ದೆ. ಅನ್ನಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಸೆಮಿನಾರ್ಲ ಎತ್ತನೆಯೋ ಊಳಿಯಕಾರಂಗ ಅಳುದು ಕತ್ತರಿಗೆ ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತದೆ ನಮ್ಮ ಮಾತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಜವಾಗ ಕಡೆಯದಾಗಿ ನಾನು ಒಂದ್ ಹೇಳಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. ದೇಶಿ ಅವ್ರ ವಾರ್ತೆ ಸುಳ್ಳು ಆಸೆ ಪಡ್ರೆ. ದೇವರ ಬರವಣವು ಹತ್ತಿರವಾಗ್ತಾ ಇದೆ. ಕರ್ತುಡಿಯ ವರೆಗೆ ಮಿಗವೂ ಸಮೀಪವಾಗಿ ನಾವು ಎರಡನೇ ಬರವಣಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಬೇಕಾಗಿದೆ. ಅವ್ರ ಎರಡಾವ್ ವರ್ಗಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ನಾವು ಆಯುಧ ಪಡೆದುಕೊಳ್ಳ ಎರಡನೇ ಬರವಣವನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡುವಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ಅಣ್ಣವರು ಹೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅಂದ್ರೆ ರೆಂಡಾವದು ವರ್ಗಿನ ಆಯ್ತ ಪಣಿಯೇ ಕತ್ತರೆ ಊಳಿಯಕಾರಕ್ಕೆ ಕೊಡ್ತಿರ್ಗಾರೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಸಿದ್ಧರಾಗೋಣ. ನಾವ್ ಎಲ್ಲರೂ ಇದಕ್ಕಾಗಿ ಆಯ್ತ ಪಡುವ ಈ ಕಡೆ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಮನಸ್ಸಿನಿಂದ ನಾವು ಇಂದ ಕಡೆಸಿ ನಾಟ್ಲ ಒರು ಮನದೋಡೆ ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಸೈಲ. ದೇವರೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ದೇವರು ಎಲ್ಲರೂ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಟು. ಆಮೆನ್. 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. Thank you so much. Yada or kai thalla van thambi ku inda thambi kalyaname venda nu solli uliyam pandrukra solunga na enku kathodi uliya da na seiven marriage venda seriya periya asaiva inda magan vande andha edathla north karnataka la avaru irukkira pagudila undaaki kondirukkar. Amen. இன்னொரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவருக்கும் அதே போலத்தான் நல்ல ஊழிய வாஞ்ச உள்ள ஒரு மனுஷன். அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கிறாங்க, கூட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து பார்க்கணும் இங்கெல்லாம் ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி ஊழியம் செய்யறாங்க பார்த்து இந்த பாரம் இந்த தரிசனம் கர்நாடகா முழுசும் கொண்டு போகணும்னு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வந்திருக்கிறேன். எல்லாம் எங்கள் கர்நாடகாவில் 30 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குங்க, மாநிலம் 30லையும் ஒரு ஒரு ஊழியக்காரர் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து நல்லா முடிந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் அவங்கள எக்யூப் பண்ணி என் கர்நாடகாவை ஏசுக்காக சொந்தமாக மாற்றணும்னு என் ஆசை. ஏன் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு என்ன வேணால் நான் செய்கிறேன்டாடி, எந்த லெவலுக்கு வேணால் இறங்கி போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டுகிட்டேன். அதோடைய முயற்சிகள் தான் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது. ஏன் இப்போது நீங்க நினைக்கலாம் நீ ஒண்டி என்ன பண்ண முடியும்ன்ட்டு, ஒரு தாவீதுக்கு போதும் பெரிய கோலியாத்த மீட் எடுக்க சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எத்தனையோ சபைகள் ஊழியக்காரங்க இந்த செமினார்ஸ்கள் மூலியமாக இது எனக்கு புதுசு இல்லைங்க,
இந்த மாதிரி எத்தனையோ செமினார் சொந்த பணம் போட்டு லட்ச கணக்கில் ஒவ்வொரு செமினாருக்கும் 3 லட்சம் நடக்கும் செலவு. ஆனால் அந்த 3 லட்சம் 1 ரூபா கூட வேற யார்கிட்ட கேட்கவே மாட்டேன். 1 ரூபா கூட நீங்கள் வேணா போய் பெங்களூர்ல விசாரிக்கலாம், எங்கன்னா வந்து கண்மணி பாஸ்டர் பணம் கேட்டாரு அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கனாக்கா இந்த பைபிள் எடுக்கிறதே நான் விட்டுறேன். சொல்லுங்கய்யா, போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய கோடீஸ்வரர், வெரி பிக் ரிச் மேன், எங்கள் வீட் பக்கத்தில் ஏரியா பக்கத்தில் இருக்கிறாரு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவரே அந்த பிரதர் என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சாப்பா, அவர் பெரிய ஆளுப்பா, நான் பேச மாட்டேன் அவர்கிட்ட, உங்கள் சித்தஞ்சனா இருந்தாலும் என்னை கூப்பிட்டு பேசிட்டோம். ஏமேன் சொல்லுங்கள். என் மனசில் வந்தது அவர்கிட்ட நான் பேசணும், வேறு சில விஷயங்கள், ஒன்று ஊழியம் இல்லாத விஷயங்கள் வேறு அவர்கிட்ட பேசணும். இருந்தாலும் பணக்காரனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். பணக்காரனா நமக்கெல்லாம் என்ன ஆகணும்? அலர்ஜி. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எல்லாரும் இந்த இந்த மைண்ட்ல ஒரு எண்ணம் வச்சிருந்தோம், பணக்காரன கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும், கொஞ்சம் தூரவே இருக்கணும். சரியா, நான் சொன்னேன் அண்டர் ஜோம் பண்ண. அதே போல ஒரு லாஸ்ட் மண்டே, போன மண்டே நினைக்கிறேன், அவர் காலையில குளிக்கும் போது பாத்ரூம்ல, நீ பாஸ்டர் கண்மணி ராஜிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு, நீ பேசி ஆகணும்னு ஆண்டர் சொல்றாரு. எப்படி இது பாருங்க, எங்க பேசுறாரு அவரு, வெளியே வந்து மறந்துட்டுக்கிறாரு பாட்டி. மஞ்சள் 2:30 மணிக்கு சாப்பாடு சாப்பிடும் போது இது மறுபடியும் ஞாபகம் வருது. பாஸ்டர் எங்க இருக்கீங்கோ, ஆண்டர் என்கிட்ட பேசிக்கிறார், உங்கள்கிட்ட நான் பேசணும், எங்க இருக்கீங்க பேசணும், தயவுசெய்து புதுசா ஒரு பெரிய எத்தனையோ கோடிக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ஹால் பண்றாங்க, அதுக்கு நீங்கள் வந்து ஜோம் பண்ணோம், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டாரு. ஓகே, நான் போய் ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ண உடனே ஒரு செக்கு கொடுத்தாருங்க. என்னங்க செக்கு கொடுத்தா? வேண்டாம் என்ன சொல்லுங்க, அப்படி தான் சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க, கொடுத்த உடனே வாங்கிடக்கூடாது, முதல்ல என்ன சொல்லணும், வேண்டாம். கொடுத்தோன்னு வாங்கிட்டீங்க, ஆமென். கொஞ்சம் அந்த இது இருக்கணும்ல, கொஞ்சம் சரியா, இல்லை நம்மள ஒரு மாதிரி நெஞ்சிருவாங்க. சரி ஓகே, கம். அவர் சொன்ன அந்த ஆண்டர் இந்த செக்கு ஒன்று கொடுக்க சொல்றார். என்ன புரியுதுங்களா? என் முன்னாடியே செக்கு 25,000 ரூபாய் எழுதினார். எவ்வளோங்க? 25,000. இது நீ ஊழியத்துக்கு வச்சுக்கோ. உடனே நான் இது திருவண்ணாமலை ஊழியத்துக்கு யார் டிசைட் பண்றது? புரியுதா? நான் ஜோம் பண்ண அன்றது, என்னால் முடிஞ்சது ஜான்க்கு நான் ஹெல்ப் பண்ணப்பா, ஜான் இதில் விசுவாசத்தில் கஷ்டப்பட்டு யாரும் சப்போர்ட் இல்லை, நான் செய்யணும்ப்பா, எங்களுக்கும் இவ்வளோ தீம் வர்றாங்க, எனக்கு பெட்ரோலு போகிற வர செலவு, பிரிண்டிங்கு இதெல்லாம் நிறையா வேலை இருக்குது டாடி, எனக்கு பணம் கொடுங்கப்பான்னு ஜோம் பண்ணம்பாரு. கத்தர் என்ன பண்ணுறாரு? அழகா ஜபத்தை கேட்டு எனக்கு 25,000 ரூபா கொடுத்தார். எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க? அந்த பணத்தில் ஒரு இன்னைக்கு மீட்டிங்கில் எந்த ஒரு சின்ன பங்கு, இன்னைக்கு இந்த மீட்டிங்கும் அந்த நபர் மூலியமா கத்தர் அவருக்கு மூலம் பேசி இன்னைக்கு இந்த மீட்டிங் இங்கே. ஆனால் எப்படி கத்தர் தேவையில் சந்திக்கிறாரு? என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு, கண்ணில் மாறல, கண்ணில் உங்களுக்கு தண்ணி வரும், அப்படி அற்புதத்தை கத்தர் செய்திருக்கிறார். ஏமான் சொல்லுங்கயா, நம்முடைய சபையெல்லாம் அப்போஸ்தலர்களுடைய எப்படி ஆரம்ப சபைகளாக இருந்ததோ அதே போல் நம்ம சபைகள் மாறணும். கொடுத்தவனே வாங்காதீங்க, பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லணும், கொடுத்தவனே வாங்காதீங்க, கொஞ்சம் பிகு பண்ணுங்க. லெட்ஸ் கம்ஸ் பாருங்க, 500 to 1,000 மட்டும் சபை வந்து கட்டடமாய் மாறிட்டு. எப்படி மாறிட்டு? கட்டட சபைகளாக மாறிட்டு. போன நேற்று எல்லாம் சொன்னேன், எனக்கு எல்லாம் சொல்ற டைம் இல்லை. 1000 to 1,500 சபையானது எப்படி மாறிச்சுனாக்கா, ஆவிலையும் அபிஷேகத்திலையும் வார்த்தையிலையும் நடப்பட்ட சபை, நடக்க வேண்டிய சபை இன்னைக்கு இணைச்சு கட்டடமா மாறி, கட்டடத்துக்குள்ள என்ன பண்ணிச்சு, சபையில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்துட்டாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு சட்ட திட்டங்களை கொண்டுட்டாங்க. இப்போ கத்திர எப்படி ஆராதனை பண்ணும், ஆவிலையும்
உண்மையிலையும் அதாவது ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத்ல நீ ஆராதனை பண்ணணும். ஓகே விடுதலையா எங்கேயுமே ஃபோர்ஸ் பண்ணி நீ எழுந்துக்கோ, ஃபோர்ஸ் பண்ணி உக்காரு, ஃபோர்ஸ் பண்ணி கை தூக்கு, முழங்கால் போடலாம் இல்லை. சொல்லுங்களா, அவன் மனசாட்சிக்கு பயந்து அவன் என்ன பண்ணலாம், ஆவின்னா விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு அங்க என்ன உண்டு? அப்போ அப்ப நீ ஆராதனை பண்ணுவது எப்படி விடுதலை பண்ணணும்? விடுதலை தான், நீ சொந்தமா உன் இஷ்டத்தின்படி பயபக்தியை கர்த்தருக்கு ஆராதனை பண்ணு. யாரோ ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க வேண்டியதுல ஆராதனை உனக்குள்ள. இன்னைக்கு எல்லாம் நம்ம திணிச்சுட்டே இருக்கிறோம், கை தூக்கு கை தூக்கு கை தூக்கு கை தூக்கு கை தூக்கு. மனசாட்சிக்கு பயந்து எத்தனை விசுவாசிகள் கை தூக்குறாங்க சொல்லுங்க. இப்போ ஜனங்களே கை தூக்கி ஆராதனை பண்றாங்களா, அல்லது நாம சொல்றதுனால கை தூக்கி ஆராதனை பண்றாங்களா? சொல்லுங்க, நான் சொல்ற கரெக்டா இல்லையா? நாம சொல்றோம் அதனால அவன் தூக்குறாங்க, ஆனா அவங்களே உள்ளத்துல என்ன பண்ணல, தூக்கல, அது ஆராதனை இல்ல. அவன் எனக்காக பயந்து பண்றது, இதுதான் அந்த சட்டங்களை கொண்டு வந்துட்டான். எழுந்துக்கோ உக்காந்துக்கோ, இப்படிதான் பண்ணணும், அதுதான் செய்யணும், இவர் தான் ஊழியக்கார், இவரு தான் பாஸ்டர், இவரு தான் நாங்கள் பண்ணுமோ, இவர் இங்க இருக்கணும், இவர் அந்த தேசத்துல இருக்கணும், இவர் இந்த ஊர்ல இருக்கணும், நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், நான் போஸ்ட் பண்ணுவேன், நான் சேஞ்ச் பண்ணுவேன், அது பண்ணுவேன். இஸ் பிகம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த சர்ச். ஓகே, இவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னுடைய ரட்சிப்பு எப்படினால வரணும்னா கிரியனால தான் அது ரட்சிப்புண்டா. வசனத்தை சொல்ல அந்த கிரியனால ரட்சிப்பு இல்லைன்றது தான் 1500 2000 வருஷத்தினுடைய பரிமாணங்கள் மாற்றங்கள். ஒன்று 500 வருஷத்துல மார்ட்டின் லூத்தர் எழும்புகிறாரு, அவர் ஒரு மத கத்தோலிக்க மதத்தின் துறவி. அவரு அவர் ரோம்ல படிக்க பைபிள படிக்கும் போது, ஏன் நான் காலேஜ்ல பைபிள் எல்லாருமே படிக்க முடியாது, வரும் மெயின் லே லீடர்ஸ் சர்ச்ல இருக்கிற லீடர்ஸ் மட்டும்தான் பைபிள்ல என்ன பண்ண முடியும், படிக்க முடியும், பிஷப் மார்க்க தான் படிக்க முடியும். அப்படி வேதத்தை படிக்கிற நேரத்துல இவர் படிக்க 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 ரோமர் கெழுத்த நிருபத்தை அவர் படிக்கிறாரு. படிக்கும் போது அவருக்குள்ள ஒரு தெளிவு வருது. என்ன தெளிவு? ஒரு மனுஷன் ரட்சிப்புல வரணும்னா கிரியனால் அல்ல, அவன் விசுவாசத்தினாலதான் ரட்சிப்பு. சொல்லுங்க, கரெக்டா? அதுதானே பவுல் சொல்றாரு, அதுதானே வசனம் சொல்லுது. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சம் மேன் ஆக்ஷன். நீ நல்லது தானம் தர்மம் செய்துட்டாக்கா, நீ சோசியல் ஒர்க் பண்ணிட்டியனாக்கா, யூ கேன் நாட் என்டர் டு தி கிங்டம் ஆஃப் காட். நற்கிரியைகள் மட்டுமே உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. ரட்சிப்பு எப்படி? விசுவாசத்தினால தான் நீ ரட்சிப்புல வரணும். ஆமென். இதை குறித்து எடுத்து பிடித்த மார்ட்டின் லூத்தர், ஓகே, அவருக்கு அவங்க தேசத்தின் அரசி சப்போர்ட் பண்ணி இந்த கொள்கையானது உலகம் முழுசும் பரவி, ஓகே, உண்மையான ரட்சிப்புல ஜனங்க லைட்டா வர ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த காலத்திலேருந்து, அதுக்கு தான் இங்கிலீஷில் வந்து ப்ரோட்டஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. என்ன ஸ்டண்ட்டுங்க? ப்ரோட்டஸ்டன்ட். ஓகே, தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரெஃபர்மேஷன் என்ன சொல்லுவாங்க? சீர்திருத்தத்தின் காலம், கர் சீர்திருத்தத்தின் சபை அப்படின்னு சொல்லி உருவாகிறது. சரி, இப்போ 2000 வருஷத்துலேருந்து இன்னைக்கு மட்டும் எதுகிட்ட 19 வருஷம் முடிஞ்சது. இதுக்கு என்ன சொல்லணுனாக்கா, 3வது சபை. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன், தேர்ட் சர்ச்சுன்னு சொல்லலாம். முதல் சர்ச் வந்து அப்போஸ்தலருடைய சபை, ரெண்டாவது இருட்டில் உள்ள சபை, மூணாவது கடைசி கால சபை. முதல் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலரால நடக்கப்பட்ட சபை, அது முதல் சபை. இந்த 500 1500 மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், டார்க் ஏஜஸ், இருளில் உள்ள சபை, இங்கிலீஷ்ல மிடுவல் ஏஜஸ். ஏன்னா பைபிள படிக்கூடாதுன்னு சொல்லிட்டான். பைபிளை யார் படிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் யார்? பாவியின் சொல்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. மனுஷன் சபைக்கு தலையாய் மாறிவிட்டான். புரியுதா உங்களுக்கு? யார சொல்றேன், நீங்க எல்லாம் புரிஞ்சுங்க சரியா? மனுஷன் சபைக்கு என்ன மாறிட்டா? அக்கே, சபைக்கு யார் தலைவர் சொல்லுங்க? இயேசுக்கு பதிலாக பூமியில மனுஷன் மாறிட்டா. அப்பதான் இந்த ரெஃபர்மேஷன், தமிழ் என்ன சொல்றீங்க, சீர்திருத்தம் ஆரம்பிச்சு, ஓகே, அதன் வழிவாக வர்றது தான் கடைசி சபை, 3வது சபை. நம்ம 3வது சபையில் இருக்கிறோம், கடைசி கால சபை. பாருங்க, இந்த கடைசி கால சபையின் அறுவடைக்காக யார் இந்த அறுவடை கொண்டு போக முடியும், யார் இந்த அறுவடையை செய்ய முடியும்? ஓகே, எல்லாராலையும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, கடைசி அறுவடையின் ஊழியம். பாருங்க, யாரெல்லாம் நல்ல அப்போஸ்தலருடைய இருதயம் உள்ளவர்கள்னால தான் பெரிய மாற்றத்தை கடைசி காலத்தில் கொண்டு வர முடியும். ஏமே சொல்லுங்க, புரியுதா? நான் நிறைய விளக்கி டீட்டெயிலா சொல்லுவேன், பியூட்டிஃபுல்லா இருக்கும், நெக்ஸ்ட் கேளுங்க. பாருங்க, அவங்க கடைசி கால இந்த 3வது சபையில நாம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா,
இங்க திருவண்ணாமலையில இருக்கிற ஊழியக்காரர்கள் தமிழக ஊழியக்காரங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னாக்கா, சீக் த ஃபேஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய முகத்தை என்ன பண்ணும், நீங்க நல்லா சொல்லுங்க, தேடணும். சொல்லுங்க சொல்லுங்க, தேடணும். மனுஷனை தேடக்கூடாது, அரசாங்கத்தை தேடக்கூடாது, எம்எல்ஏங்க எம்பிங்க தேடாதீங்க, பணக்கார தேடாதீங்க. யாரை தேடணும்? முதல் கர்த்தரை தேடணும். எல்லாம் சொல்லுங்க, நானு நல்ல கரல உயர்த்தி, நான் கர்த்தர், நான் கர்த்தரின் முகத்தை தேடுவேன். இது ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுகிற ரெசல்யூஷனா இருக்கணும், நம்முடைய தீர்மானங்கள் இப்படிதான் இருக்கணும். சொல்லுங்க, நம்முடைய தீர்மானங்கள் இப்படிதான் இருக்கணும். சொல்லுங்க, கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும், கர்த்தருடைய கையை பார்க்காதீங்க.